Hi Kutis, good morning everyone. So Kutis, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூனியர் கேஜி EVS கிளாஸ் பார்க்க போறோம். EVSல என்னென்ன உங்களுக்கு மேம் சொல்லியிருக்கனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EVSனா என்ன? Environmental Studies. Environmental Studies. So EVSனா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கனா மேம், சுற்றுப்புற சூழலை பத்தி பார்க்கிறது தான். லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்கறது தான் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ். ஸோ என்விரான்மெண்ட் ஸ்டடீஸில் உங்களுக்கு மேம் இது வரைக்கும் என்னென்ன நடத்திருக்கேன்? பேர்ட்ஸை பற்றி நடத்திருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் பேர்ட்ஸை பற்றி நடத்தினேன். அதுக்கு முந்தின கிளாஸில் என்ன நடத்தினேன்? வைல்ட் அனிமல்ஸ், டொமெஸ்டிக் அனிமல்ஸ் இதெல்லாம் நடத்தினா மேம். டுடே உங்களுக்கு என்ன நடத்த போனால், டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் இன்செக்ட்ஸ். சம் இன்செக்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோமா? என்னென்ன இன்செக்ட்ஸ் இருக்குது பார்க்கலாங்களா? இன்செக்ட்ஸ்னால் என்னம்மா? வாட் இஸ் அன் இன்செக்ட்? இன்செக்ட்ஸ்னால் என்ன? Insects are small animal or creatures. Insects are small animal or creatures. Insects னா பூச்சிகளா. பூச்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நீங்க பார்த்துருக்கீங்களா? பூச்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படிமா இருக்கு? குட்டி குட்டி சா இருக்குங்களா? என்னென்ன பூச்சியெல்லாம் இருக்குங்களா? பூச்சியெல்லாம் என்ன இருக்கு? சரிம்மா, பூச்சியெல்லாம் எப்படி ஃப்ளை பண்ணுமா? பூச்சியெல்லாம் எப்படி ஃப்ளை பண்ணும்? பேர்ட்ஸ் எப்படி ஃப்ளை பண்ணும்? பேர்ட்ஸ் எப்படி ஃப்ளை பண்ணும்னு மேம் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணுறதுக்கு என்ன இருக்கான்? ஃபெதர்ஸ் இருக்கா? பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணுறதுக்கு இறகுகள் இருக்கான். அதுவே இன்செக்ட்ஸ் எல்லாம் ஃப்ளை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இன்செக்ட்ஸ் எல்லாம் பறக்கிறதுக்கு என்ன இருக்குது? விங்ஸ் இருக்கான். இன்செக்ட்ஸ் பறக்கிறதுக்கு என்ன இருக்குது? விங்ஸ் இருக்கான். ஸோ விங்ஸோட ஹெல்ப் தான், ஹெல்ப்பில் தான் அது பறக்குதான். ஸோ குட்டீஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடுமா? இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடும்? கிரேஸு. இன்செக்ட்ஸ்லேயே நல்ல உயிரினமும் இருக்கு, தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினமும் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு நான் மேம் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இன்செக்ட்ஸ்னா என்ன? இன்செக்ட்ஸ் ஆர் ஸ்மால் அனிமல் ஆர் கிரியேச்சர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, இன்செக்ட்ஸ்கெல்லாம் எத்தனை லெக் இருக்கு? நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்களா? மோஸ்ட் இன்செக்ட்ஸ் ஹாவ் சிக்ஸ் ஜாயிண்டட் லெக்ஸ் டு வாக். என்னம்மா நிறைய பார்த்தீங்களா இன்செக்ட்ஸ்கெல்லாம் பார்த்தீங்களா, நிறைய இன்செக்ட்ஸ் பார்த்தீங்களா ஆறு ஆறு கால்கள் தான் இருக்குமா? அது எப்படி இருக்குமா? அதோட உடம்போட சேர்ந்து இருக்குமா, ஜாயின் பண்ணி இருக்குமா? எ பாடி வித் த்ரீ மெயின் செக்ஷன் இருக்கா? என்னம்மா எ பாடி வித் த்ரீ மெயின் செக்ஷன்? இன்செக்ட்ஸ்க்கு த்ரீ பாடியில் த்ரீ மெயின் செக்ஷன் இருக்கு. என்னென்னா ஹெட்டு, த்ராக்ஸு, அப்டாமன், இந்த மாதிரி த்ரீ மெயின் செக்ஷன் இருக்கா. ஹெட்டுனா என்ன? தலை. ஸோ த்ராக்ஸ்னா மார்பக பகுதி, அப்டாமன்னா வயிற்று பகுதி. இந்த மூணு பகுதியோட சேர்ந்த மாதிரி தான் அதோட கால்கள், ஜாயிண்டட் கால்கள், ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கா. ஸோ இன்செக்ட்ஸ் ஹாவ் நோ போன்ஸ். இன்செக்ட்ஸ்க்கு போன்ஸ் கிடையாது. இன்செக்ட்ஸ்க்கு எலும்புகள் கிடையாது. நோ போன்ஸ், நோ நோசஸ், மூக்கு கிடையாது. ஆனால் பட் தே கேன் ஸ்மெல். ஆனால் அதனால ஸ்மெல் பண்ண முடியும். எங்கே இருக்கிற ஃபுட்டோட ஸ்மெல்லோ இல்லை டர்ட்டி ஏரியாவில் இருக்கிற ஸ்மெல்லோ அதனால ஸ்மெல் பண்ண முடியும். ஸோ நம்ம புக்கில் என்ன என்ன இன்செக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்களா? ஸோ எடுத்துக்கோங்க, டர்ன் த பேஜ், பேஜ் நம்பர் 55. பேஜ் நம்பர் 55ல என்னென்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இன்செக்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்செக்ட் என்ன கொடுத்துருக்காங்களாம்? முதல்ல இருக்கிற பூச்சி என்ன? காக்ரோச். என்ன பூச்சி இருக்கான்? காக்ரோச். காக்ரோச் எல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க காக்ரோச் எல்லாம்? வீட்டில் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க? கிச்சன்லலாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய இருக்குது. வாஷ்பேஷன் எல்லாம் சுற்றி இருக்குமா? டர்ட் ஏரியாலெல்லாம் நிறைய இருக்குமா? க்ளீன் இல்லாத ஏரியாலெல்லாம் நிறைய காக்ரோச் இருக்குமா? காக்ரோச்லேயே நிறைய கலர்ஸ் இருக்கா? க்ரீனு, ஒயிட்டு, எல்லோ, இந்த மாதிரி நிறைய கலர் இருக்கா. நம்மக்கிட்ட இருக்கிற காக்ரோச் என்ன கலர் பாருங்கள்? ப்ரௌன் கலர் காக்ரோச். என்னம்மா ப்ரௌன் கலர் காக்ரோச்? க்ரீன் கலரில் கூட காக்ரோச் எல்லாம் இருக்குங்களாம். ஸோ இது இந்த காக்ரோச் என்னம்மா, நல்ல உயிரினமா இல்லை தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினமா? இது கூட நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய உயிரினங்கள் இல்லை, தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினம் தான். இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகுமா? என்ன ஆகுமா? என்ன வரும்? நோய் வருமா? என்ன வரும்? நோய் வரும், டிசீஸ் வருமா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் இது இல்லாமல் பார்த்துக்கணும். இதை விரட்டுறதுக்கு மம்மியெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? ஹிட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில எல்லாம் ஹிட் இருக்குங்களா? அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணால் இந்த கரப்பான்பூச்சி. காக்ரோச்சோட தமிழ் நேம் என்னம்மா? கரப்பான் பூச்சி. காக்ரோச்சோட தமிழ் நேம் என்ன?
கரப்பான் பூச்சி. நெக்ஸ்ட் இன்செக்ட்ஸ் என்ன இருக்கு பாருங்க, மஸ்கிட்டோ. என்ன இருக்கு? மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோனா என்ன? மஸ்கிட்டோனா என்னம்மா? கொசு. மஸ்கிட்டோனா என்ன? கொசு. என்னம்மா இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இதோட கால் எத்தனை இருக்கு பாரு, எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6 லெக் இருக்கா? இன்செக்ட்ஸ்கெல்லாம் எல்லாம் மோஸ்ட்லி இன்செக்ட்ஸ் ஹேவ் 6 லெக்ஸ், ஜாயிண்டட் லெக்ஸ். அதோட பாடியோட இந்த லெக்ஸ் எல்லாம் ஜாயிண்டட் இருக்கு, ஜாயிண்ட் ஆகியிருக்கு பாருங்க. மஸ்கிட்டோஸ் என்ன பண்ணுமா? மஸ்கிட்டோஸ் கூட நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினம் தான். மஸ்கிட்டோஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு? மஸ்கிட்டோஸ் ஸ்ப்ரெட் டிசீஸ், என்னம்மா நோய் வர வைக்குமா? இதெல்லாம் நம்ம பாடி மேல உட்காந்துட்டு கடிக்கும் போது என்ன பண்ணுமா? நிறைய டிசீஸ் எல்லாம் வருமா? They are very harmful for human being. இது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் தான். இதெல்லாம் நம்மளை கடிக்கும் போது என்ன பண்ணோம்னா, அந்த அவங்க அது எங்கெங்க போயிட்டு வருதோ அந்த டர்ட்டி ஏரியால இருந்து நம்ம மேல வந்து உக்காந்துச்சோன்னா அப்படியே நம்மளுக்கு ஸ்ப்ரெட் டிசீஸ் ஆகுமா, இந்தமா நோய் வருமா? ஸோ அதெல்லாம் நம்ம மஸ்கிட்டோஸ் கடிக்கும் போது மஸ்கிட்டோஸ் பட் பி கேர்ஃபுல்லா இருக்கணுமா? மஸ்கிட்டோஸ் கடிக்கும் போது நம்ம பி கேர்ஃபுல்லா இருக்குமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லுமா, இது எப்படி கடிக்கும்? இங்க தோல் மேல உட்காரும் போது எப்படி இருக்கும்? தி பைட் அண்ட் சக் பிளட். என்ன பண்ணுமா? கடிச்சு பிளட்டை உறிஞ்சி எடுத்துருமா? ஸோ நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற சுத்தி ஏரியாஸ் எல்லாம் நம்ம எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கினா தான் இந்த மாதிரி கொசுக்கள் எல்லாம் வராதான். என்னம்மா மஸ்கிட்டோனா என்ன? கொசு. மஸ்கிட்டோனா என்ன? கொசு. ஸோ இது நம்ம எங்க என்ன மாதிரி ஏரியால எல்லாம் இது இருக்குமா மஸ்கிட்டோஸ் எல்லாம்? டர்ட்டி ஏரியா. இப்பெல்லாம் பார்த்தீங்களான்னா நல்ல பியூர் வாட்டரில் கூட இந்த மஸ்கிட்டோஸ் எல்லாம் இருக்கான். பியூர் வாட்டரில் கூட இந்த மஸ்கிட்டோஸ் எல்லாம் லிவ் பண்ணுதான். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, அதுக்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்கணுமா. நெக்ஸ்ட் இன்செக்ட் என்ன இருக்குது பாருங்க, தேர்ட் இன்செக்ட் என்ன இருக்குது பாருங்க, ஹவுஸ் ஃப்ளை. என்ன இருக்குது? ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளைனா என்னம்மா? ஈக்கல். ஹவுஸ் ஃப்ளைனா என்ன? ஈ. ஈ ஃப்ளை பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? அது எதனோட ஹெல்ப்போட ஃப்ளை பண்ணுதான்? விங்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு ரெண்டு விங்ஸ் இருக்கு பாருங்க, அந்த விங்ஸோட ஹெல்ப்ல தான் ஃப்ளை பண்ணுதுங்களா? அதுக்கும் எத்தனை கால்கள் இருக்கு பாருங்க? அதுக்கும் 6 லெக்ஸ் இருக்கான். ஸோ அது பறக்கிறதுக்கும் விங்ஸ் ஹெல்ப் பண்ணுதான். அதோட கால்கள் எல்லாம் பாருங்க, 6. ஹவுஸ் ஃப்ளை ஹாவ் 6 லெக்ஸ் இருக்குங்களா? ஸோ ஹவுஸ் ஃப்ளை எல்லாம் நீங்க எங்க பார்த்துருக்கீங்க? ஹவுஸ் ஃப்ளை என்ன சாப்பிடுமா? ஈட் ராட்டன் ஃபுட்ஸ், அழுகிய உணவுகள்ல தான் அது நிறைய ஸ்டே பண்ணுமா, அங்கதான் உட்காந்துட்டு இருக்குமா? மாம்பழமோ இல்லை ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி அழுகுன ஏரியால நிறைய அழுகுன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல அது மேலே உட்காந்துட்டு இருக்குமா? ஸ்வீட்ஸ் இருக்கிற இடத்துல கூட நிறைய ஹவுஸ் ஃப்ளை உட்காந்துட்டு இருக்குமா? ஸோ நம்ம அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது மேலே கிளீன் பண்ணி அது மேலே ஹவுஸ் ஃப்ளை உட்காராம நம்ம பார்த்துக்கணுமா? ஸோ ஹவுஸ் ஃப்ளை எல்லாம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்? ராட்டன் ஃபுட் இருக்கிற அழுகுன ஃப்ரூட்ஸு இல்லை அழுகுன உணவுகள் இருக்கிற இடத்துல தான் இந்த ஹவுஸ் ஃப்ளை ஸ்டே பண்ணிட்டு இருக்குமா? நெக்ஸ்ட் இன்செக்ட் என்ன பாருங்க, ஹனி பீ. என்னம்மா ஹனி பீ? ஹனி பீனா என்ன? ஹனி பீனா என்ன? தேன் பூச்சி பார்த்துருக்கீங்களா? தேனி பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஹவுஸ் ஃப்ளை. இட் கலெக்ட் ஹனி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். என்னம்மா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் போய் தேனை எடுத்துட்டு வந்து அது அதனோட கூட்டில் வச்சுக்குமா? அதனோட கூட்டில் வச்சு தேன் கூடு மாதிரி செஞ்சுட்டு அதனோட கூட்டில் வச்சு அது பராமரிச்சுட்டு வருமா? ஸோ ஹவுஸ் ஃப்ளைனா ஹவுஸ் ஃப்ளைக்கும் பாருங்கள் 2 விங்ஸ் இருக்குது பாருங்க, ஹவுஸ் ஃப்ளைக்கும் 2 விங்ஸ் இருக்குது பாருங்க, 6 லெக்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ ஹவுஸ் ஃப்ளையெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? தேன் கூடு இருக்கிற இடத்துல தான் ஹவுஸ் ஃப்ளையெல்லாம் ஸ்டே பண்ணிட்டு இருக்குமா? நீங்கள் தேனை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? தேன் எவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். பிரெட்ல எல்லாம் கூட தேன் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இன்செக்ட் என்ன இருக்க பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பேர்ட்ஸு இல்லை இன்செக்ட்ஸு நம்மளை சுற்றி என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அதுக்கிட்டிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயங்களெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது போன கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்பேரோ. ஸ்பேரோ பேர்ட்ஸில் என்னம்மா எப்படி இருக்கும் சொல்லியிருக்கேன், சுறுசுறுப்பாக இருக்கும், எப்பவுமே சுறுசுறுப்பாக சிட்டுக்குருவி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா, அது மாதிரி பேர்ட்ஸ்லேயும் அது இன்செக்ட்ஸ்லேயும் நிறைய உயிரினங்கள் நமக்கு நன்மை தரக்கூடிய இருக்குது. என்ன பார்த்தீங்களன்னா இப்போ ஹவுஸ் ஹனி பீ சொன்னேன் இல்லைங்களா, ஹனி பீ சொன்னேன் இல்லைங்களா, தேனி. தேனிக்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா
நிறைய பூச்சிகள் பார்த்தீங்களா, எறும்போ இல்ல தேனி கொசு எல்லாம் பார்த்தீங்களா, ஒன்னும் இல்ல தனியா வராதுங்களா, குரூப்பா வருங்களா, குரூப்பா வந்து அதனோட ஒர்க்கை கரெக்டா முடிச்சிருங்களா. அது மாதிரி தான் ஹனிபியும் தேன் எடுக்கும்போது கூட்டமா வந்து ஒற்றுமையா வந்து எப்பவுமே சுறுசுறுமா அதோட வேலையை செய்யுமா. அதுதான் நம்ம என்ன கத்துக்கிறோம்னா ஹனிபி கிட்ட இருந்து, எப்பவுமே எல்லாரோடய ஒத்துமையா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் நான் மேம். அடுத்தது பாருங்க என்ன இன்செக்ட் இருக்கு பாருங்க, ஸ்பைடர். அடுத்து என்ன என்ன இன்செக்ட் இருக்குங்களா, ஸ்பைடர். ஸ்பைடருக்கு மட்டும் எத்தனை லெக் இருக்கு பாருங்க, ஸ்பைடருக்கு எத்தனை லெக் இருக்குங்களா, ஸ்பைடர் ஆஸ் 8 லெக்ஸ். ஸ்பைடருக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கா, 8 லெக்ஸ் இருக்கு பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 லெக்ஸ் இருக்கு பாருங்க. ஸ்பைடர்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், என்ன ஒன் திங் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஸ்பைடர்னாவே ஒரு ஸ்டோரியே சொல்லலாமா. ஸ்பைடர் கூட விடாமுயற்சியோட தன்னோட வேலையை செய்யுமா. என்னமா ஸ்பைடர் கூட தன்னோட கூட கட்டும் போது, ஸ்பைடர் வலை பின்னும் போது, ஸ்பைடரோட வலையை பார்த்துருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் கூட நிறைய இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதோட வலையை பின்னும் போது நிறைய டைம் கீழே விழுந்து 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 மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்குமா. அப்படி எத்தனை முறை அது கீழே விழுந்தாலும் அதோட விடாமுயற்சி கைவிடாம ட்ரை பண்ணி அதோட வலையை பின்னிட்டு அப்புறம்தான் கீழே இறங்கி வருமா. சோ நம்ம ஸ்பைடர் கிட்ட இருந்து என்ன கத்துக்கணுமா, விடாமுயற்சி, எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிட்டே இருக்கணுமா. நம்மளுக்கு இது வராது செய்ய முடியாது அப்படின்னு இல்லாம ட்ரை பண்ணி அதை முடிச்சு நம்ம சக்சஸ் பண்ணி காமிக்கணுமா. ஸ்பைடர் ஆஸ் 8 லெக்ஸ். ஸ்பைடருக்கு எத்தனை லெக் இருக்கும், 8 லெக்ஸ் இருக்கான். லாஸ்ட் இன்செக்ட்ஸ் என்ன இருக்கு பாருங்க. சரி ஓகேம்மா, ஹனிபீஸ் நம்மளுக்கு என்ன குடிக்கும், என்ன கொடுக்கும், ஹனிபீஸ் என்ன கொடுக்கும், ஹனிபீஸ் கிவ் ஹனி. ஹனிபீஸ் நமக்கு என்ன கொடுக்குமா, ஹனிபீஸ் கிவ் ஹனி. ஹனி ஹனி தேன் பூச்சி நமக்கு என்ன கொடுக்குமா, தேன் கொடுக்குமா. தேன் எவ்வளோ டேஸ்டா இருக்கும் இல்லையா, ஹனிபி நம்மளுக்கு தேனை தான் கொடுக்குமா. லாஸ்ட் இன்செக்ட்ஸ் என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, பட்டர்ஃப்ளை. லாஸ்ட் இன்செக்ட் என்ன இருக்குமா, பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை ஹேவ் கலர்ஃபுல் விங்ஸ். பட்டர்ஃப்ளைஸ் ஹேவ் கலர்ஃபுல் விங்ஸ். இங்க பாருங்க இதோட விங்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கு. இங்க ஒரு கலர் தான் இருக்கு, ஆனா வந்து நிறைய கலர்ல பட்டர்ஃப்ளை இருக்குங்களாம், மல்டிபிள் கலர்ல பட்டர்ஃப்ளைஸ் இருக்குங்களா. நீங்க கூட நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, எல்லாமே அழகா பியூட்டிஃபுல்லா இருக்குமா. பட்டர்ஃப்ளை எல்லாம் ஃப்ளவர்ஸ் மேலே வந்து உட்காரும் போது அவ்வளோ அழகா இருக்குமா. ஸோ இன்செக்ட்ஸ்ல நம்ம எத்தனை இன்செக்ட்ஸ் பார்த்துருக்கோமா, 6 இன்செக்ட்ஸ் பார்த்துருக்கோமா. ஸோ பட்டர்ஃப்ளைஸ்னா என்ன சொன்னா, பட்டர்ஃப்ளைஸ் ஹேவ் கலர்ஃபுல் விங்ஸ். ஸ்பைடர்னா நம்மளுக்கு என்ன வருமா, ஸ்பைடர் மேக் எ வெப். ஸ்பைடர் மேக் எ வெப். ஸ்பைடர் என்ன உருவாக்குமா, வெப், வலை, வலை பின்னல் மாதிரி இருக்குமா. ஸ்பைடரோட வலை எப்படி இருக்குமா, சிலந்தி. ஸ்பைடர்னா என்ன, சிலந்தி. சிலந்தியோட வலை எப்படி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா சர்க்குலா இருக்குங்களாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஹவுஸ் ஃப்ளை. என்னமா பார்த்தோம், ஹவுஸ் ஃப்ளை. நெக்ஸ்ட் இன்செக்ட்ஸ் என்ன, ஹனிபி. ஹனிபி கிவ்ஸ் ஹனி. ஹனிபி கிவ்ஸ் ஹனி. காக்ரோச், மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் டிசீஸ். மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் டிசீஸ் காக்ரோச். ஸோ என்ன இன்செக்ட்ஸ் பார்த்தோம், மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணிடலாமா. மேம் சொல்லிட்டே இருப்பேனா, ரிப்பீட் ஆஃப்டர் மீ மேம் கூட சேர்ந்து நீங்க சொல்லணுமாம். ஃபர்ஸ்ட் இன்செக்ட்ஸ் என்ன இருக்கு, காக்ரோச். காக்ரோச். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோ. அடுத்தது ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளை என்ன இன்செக்ட் மாதிரி, ஹவுஸ் ஃப்ளை. நெக்ஸ்ட் ஹனி பி. இந்த மாதிரி ஹனி பி. ஸ்பைடர். ஸ்பைடர். லாஸ்ட் இன்செக்ட் என்ன, பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை. ஓகே, இப்போ நான் மேம் உங்களுக்கு எப்படி ஸ்பெல் பண்றதுன்னு உங்களுக்கு மேம் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இன்செக்ட் என்ன பார்க்க போறேன்னா, ஸ்பைடர். ஸ்பைடர். ஸ்பைடர் எப்படி மேம் ஸ்பெல் பண்ணணும், ஸ்பைடர். ஸ்பைடர் எப்படி சொல்லணுமா, எப்படி எப்படி சொல்லணும், ஸ்பைடர். ஸ்பைடர் 3 3 லெட்டர்ஸ் கூட சொல்லலாமா, எப்படி சொல்லலாம், எஸ்பிஐ.
spider 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 மாதிரி ஸ்பெல் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன இன்செக்ட் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் என்ன இன்செக்ட் பார்க்க போறோம்னா ஹவுஸ் ஃப்ளை என்ன பார்க்க போறோம் ஹவுஸ் ஃப்ளை H O U S E house fly house fly எப்படி சொல்லணுமா H O U S E house F L Y fly எப்படி சொல்லணுமா H H எப்படி சொல்லணும் H எப்படி சொல்லணும் H A A umbrella A S A house H O U S E house fly fly எப்படி சொல்லணும் f l y fly house fly h o u s house f l y fly so ma'am எப்படி ஸ்பெல் பண்ணனும் அது மாதிரியே நீங்களும் ஸ்பெல் பண்ணி ஒவ்வொரு இன்செக்ட்ஸ் ஓட நேமும் வீட்ல சொல்லி பாருங்க ma'amக்கு ஹோம் ஒர்க்ஸ் சென்ட் பண்ணுங்க okay kutties bye see you next video எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க